ஹாய் ஹைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிங்காரி சென்னையில் தான் இருக்கோம். சிங்காரி சென்னையில் 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பீஃப் பிரியாணி தராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் நம்ப முடியுமா? அப்படியேப்பட்ட பீஃப் பிரியாணி சாப்பிட்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் வைஸ், அப்புறம் ரிவ்யூ வைஸ், மக்கள் அங்கே வர சாப்பிட்ருக்கவங்க ரிவ்யூ வைஸ் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரியா பீஃப் பிரியாணி, கோடம்பாக்கம் மை ரோட், பெரியார் ரோடுனு சொல்லுவாங்க. சட்டிப்பணம் லேண்ட்மார்க் வந்து சட்டிப்பணம் செய்கிற இடம், அதனால் இந்த இந்த இடத்து இந்த இந்த லேண்ட்மார்க்கில் தான், கோடம்பாக்கம் ரோட்டில் தான் இங்கே நம்ம கடையாக இருக்குது. 70 ரூபாய்க்கு பிரியாணினா இங்கே நம்ம கடையில் வந்து 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் தானே? ஏன் அன்லிமிட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே குறைஞ்சது 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலே தான் ஒரு கோட்ரு பிரியாணி. இப்போ நம்ம கடையை நடத்திட்டிங்கன்னா 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டடு. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் உலகத்தில். பரவாயில்ல, 70 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஓரளவு கறி தவா நல்லா, அது எல்லாமே நல்லாயிருக்கு. பீஃப்லாம் நல்லா தான் இருக்குது. பிரியாணி ஓகே, டேஸ்ட் ஓகே. இது யூடியூப்பில் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அவன் சொன்ன மாதிரி 70 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். கந்தஞ்சாவடியிலேருந்து இங்கே வந்திருக்கோம், ஓயம்மார்லேருந்து. இவ்வளோ தூரம் சாப்பிடணுன்றதுக்காகவே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு யூடியூப் சேனல், ஆனால் யூடியூப் சேனல் பார்த்தா வந்தேன். 70 ருபீஸ்க்கு வந்து டேஸ்ட்டும் சரி போஸ்ட்டும் சரி ஒர்த்து, அன்லிமிட்டட் தான். ஆனால் இது ஃபஸ்ட் அவங்க வைக்கிறதே வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஒரு ஆவரேஜாக சாப்பிட்றவங்க முடிக்க முடியாது. அது ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறவங்களாம் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை முடிக்க முடியல, அவங்க ஃபஸ்ட் வச்ச போஸ்டே முடிக்க முடியல. நான் ரெண்டு வாட்டி வந்து போனேன். நான் நல்லா இருந்தது எல்லாம் சொல்கிறாங்களோ, வீட்டுக்குள்ளலாம் வந்துக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அதனால் ஒரு வாட்டி வந்து சாப்பிட்லான்னு வரலாம். ஓகே, நான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இங்கே வந்து உட்காந்து க்யூவில் நிற்கிறது, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சேர்ந்து எல்லாம் வராங்கோ, அதனால் நம்மளும் சேர்ந்து சாப்பிட்லாம். அந்த க்யூ நிற்கிற ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா ஜனம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கூல் வந்து பக்கத்துலலாம் இருக்குது. சரி, அவள் யூடியூப்பில் தான் பார்த்தோம் இதை. சரி சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்தோம். ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு. கண்டிப்பாக 100 வாட்டி கண்டிப்பாக வருவேன். 70 ரூபாய்க்கு கண்டிப்பாக சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்குது. இப்போ ஒருவேளை சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் போய் சாப்பிட்டாலே குறைஞ்சது ஒரு 100 ரூபா வந்துடும். சரி, திருப்தியாக சாப்பிட்ணும். எல்லாருடைய கான்செப்ட்டுமே தான், திருப்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எங்கே போனால் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் இருந்தோம். சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கும்போது அந்த தொழிலை கற்றுக்கிட்டு வெளியில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக நம்மள மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. வாழ்வுன்றது ஒரு தடவை தான், சாவுன்றது ஒரு தடவை தான், ரெண்டாவது மறுபடியும் பிறந்து எழுந்திரிச்சு வரப்போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும், நல்லா இருக்கணும். இதுதானே இவ்வளோ விஷயம். கஷ்டப்படுறாங்க, நிம்மதியாக சாப்பிட்ணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை இதில். டேஸ்ட்டு வந்து லைட்டாக இருக்குது, ஓவர் மசாலாவே இல்லாமல் பீஃப் பிரியாணி அந்த ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து லைட்டாக இருக்குது, தவா கறி வந்து ஓவர் பவராக இருக்குது, அந்த பீஃபோட ஃப்ளேவர் வந்து ஓவராக இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன், நான் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. தவா கறி சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், பண்ணலாம். 70 ருபீஸ்க்கு இருக்குது, தாராளமாக பண்ணலாம். எக்ஸசைஸ் எவ்வளோ வேணால் கேட்டால் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டடு, அதனால் ஒர்த்து தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த கறியும் வந்து செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் தெரிஞ்சதுனால நல்லா வருது, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுதான் வராங்க. ஓகே, அன்லிமிட்டட் பிரியாணின்றாங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். அன்லிமிட்டடு சந்தோஷம் தான் மக்களுக்கு கொடுத்தா. அன்லிமிட்டட் ஒன்று சாப்பிட்றது யாராவது ஒன்றும் வருத்தம் கிடையாது. கொடுத்துட்டு அன்லிமிட்டட் வயிறுலாம் சாப்பிட்லாம், திருப்தியாக போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த 2 வீடியோவில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் வந்து நிறைய வார்த்தைகள்லாம் சொன்னீங்க, நல்ல விஷயமா. உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும். 2 வீடியோவில் யாரெல்லாம் பார்த்துட்டு என்ன இங்கே வந்து சாப்பிட்டாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த வீடியோக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த வீடியோலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியல. செய்யலாம், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று செய்வோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்க, அப்படியே லைக் பட்டன் அழுத்தி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.